சிவாய நமஹ. அடியாருக்கு அடியார் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வணக்கங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டுகிறோம். நீங்கள் தரக்கூடிய ஒரு சிறிய ஆதரவு எங்களுக்கு பேர் ஆதரவாக அமையும். அதனால் பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைக்கும். துலா ராசிக்கு உண்டான பலன்கள் செப்டம்பர் மாதம் 2022 பற்றி சிந்திப்போம். இந்த செப்டம்பர் மாதம் என்பது துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு போற்றுதலான ஒரு காலமாக அமையவிருக்கின்றது. இந்த மாதம் தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 11 பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறான். பொதுவாகவே இந்த ராசிநாதன் 11 பாவத்திலே சஞ்சாரம் செய்வதனாலே பல நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளியூரிலிருந்து சுப செய்திகள் கிடைப்பது, இஷ்ட போகங்கள் சித்தி அடைவது, மனதிற்கு பிடித்தவரிடம் திருமண பாக்கியம் கிடைப்பது, மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது ஆகிய பற்பல நன்மைகளை வழங்கக்கூடியது இந்த மாதம். இந்த மாதத்தினுடைய 25 தேதி ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 11 பாவத்திலிருந்து 12 பாவத்திலே பயிற்சி அடைகிறார். இந்த சுக்கர பகவானினுடைய பயிற்சியினாலே உங்களுக்கு 25 தேதிக்கு மேல் சற்று அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இருந்த போதிலும் அவர் 8 உடையவனாக மாறி 12 பாவத்திலே செல்வதனாலேயும் நன்மைகள். அஷ்டமாதிபதி 12 ஸ்தானத்திலே மறைகின்ற பொழுது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்னும்படியாக பல ராஜயோகங்களும் கிடைக்கும். கூடவே பொருட்களினுடைய செலவும் அதிகரிக்கும். இது போன்ற காலத்திலே பெண் தெய்வ வழிபாடை செய்தீர்களேயானால் பற்பல நன்மைகள் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்திலே 26 தேதி முதல் நவராத்திரி சம்பவிக்கின்றது. அந்த நவராத்திரி 9 தினங்களும் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது, ஆலயங்கள் சென்று பெண் தெய்வத்தை தரிசனம் செய்வது, அங்கு இருக்கக்கூடிய விதவிதமான நவராத்திரி அலங்காரம், குழு தரிசனம் ஆகியவையெல்லாம் செய்து வந்தீர்களேயானால் பல நன்மைகளும், உடல் ஆரோக்கியம், வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றமும் அடைவீர்கள். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே 11 பாவத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 17 தேதிக்கு மேல் 11 பாவத்திலிருந்து 12 பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதனால் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கிற இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு காலமாகவும், வெளிநாடு செல்வதற்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதம் லக்னத்திலேயே கேது பகவான் செல்லுகின்றபடியினாலே பல பல கஷ்டங்களை நீங்கள் செய்கின்ற போதிலும் அதற்கு உரிய நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்கிற இயக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். சங்கடகர சதுர்த்தியிலே இந்த மாதம் 13 தேதி சம்பவிக்கின்றது. அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வணங்கிடலாம். மேலும் பித்துர்பக்ஷம் என்று சொல்லக்கூடிய மகாலய பக்ஷம் இந்த மாதம் 11 தேதி முதல் இதே மாதம் 26 தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த 16 தினங்கள் முன்னோர்களுக்காக விரதம் எடுத்து அமாவாசை தர்ப்பணம் செய்வது போல தினந்தோறும் தர்ப்பணம் செய்து வந்தீர்களே ஆனால் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் கர்மவினை தோஷத்திலிருந்து நிவர்த்தியும், அதன் மூலமாக தங்களுடைய இல்லத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் மற்றும் வம்ச விருத்தி நடைபெறுவதற்கும் சாதகமான பற்பல பலன்கள் உருவாகவிருக்கின்றது. இந்த மாதத்திலே 6 பாவத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். 6 6 செல்வதனாலே பல நன்மைகள். எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகளும், எதிரிகளை துவம்சம் செய்யும்படியாகவும் உங்களுக்கு பற்பல மாற்றங்களும் அமையவிருக்கின்றது. குறிப்பாக அர்த்தாஷ்டமத்திலே செல்லக்கூடிய சனி பகவான் பல இன்னல்களை வழங்கிய போதிலும்
குரு பகவான் அந்த ஆறாம் பாவத்திலே வக்ரகத்திலே செல்வதனாலே பல நன்மைகள். ஆஞ்சநேயருக்கு இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் வருகின்றது. அந்த மாதத்திலே சனிக்கிழமையிலே வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் புரட்டாசி சனிக்கிழமை சம்பவிக்கின்றது. அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கினீர்களேயானால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சாரத்தையும் அதையும் வச்சு மதிப்பு கொடுத்தலா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போதுதான் இந்த விநாயகர் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விநாயகர்னு பேர். இவர் வந்து இந்த மாட்டோட பால் தயிர் நெய் சாணம்னு 5 பொருட்கள் கலந்து இந்த விநாயகர் செய்யணும். இதுலேருந்து ஒரு விதமான வாசனையும் இது நல்ல ஒரு சுகந்த மணத்தை தருது. இந்த ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை அள்ளி தெளிஞ்சதுக்காக இந்த இதை உருவாக்கியிருக்கோம்.